நலத்துடன் வளத்துடன் வாழ்க. நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஐட்டமாக மதுரை அம்மா சமையலில் பண்ணியிருக்கோம். வாங்க பார்ப்போம். இது வந்து சிஸ்லர் ப்ரௌனி. ஹோட்டல்லாம் போய் நம்ம வாங்கி சாப்பிடும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் பிடித்தமானது, எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதான். இதை நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். கம்மியான காஸ்ட்டு தான் ஆகும். கம்மியான பொருள்களில் தான் இதை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். டார்க் சாக்லேட் வந்து 150 கிராம், பட்டர் வந்து 100 கிராம். சாக்லேட் வந்து நம்ம டேஸ்ட் தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சிக்கலாம். அமுல் பட்டர் வாங்கியிருக்கேன். அது வந்து சால்ட் இல்லாமல் இருக்கணும். அந்த டேஸ்ட் வந்து சால்ட் டேஸ்ட் இல்லாமல் பிளைனாக வாங்கிக்கோங்க பட்டர். அடு வந்து முட்டை வந்து 2, ஜீனி பவுடர் பண்ணது 2 கப்பு, மைதா 2 கப்பு, வெனிலா எசன்ஸ் வந்து 1 ஸ்பூன். இவ்வளோதான், மொத்தம் கம்மியான பொருள் தான் நமக்கு தேவைப்படுது. இதிலே நல்லா டேஸ்டியான ப்ரௌனி செஞ்சிடலாம். நம்ம இந்த ப்ரௌனி பண்ணுறதுக்கு நம்ம கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலை, நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகளுக்கும் நம்ம இதை கொடுக்கலாம். நான் வந்து இந்த டார்க் சாக்லேட் வந்து எசன்ஸ் கடையில் தான் வாங்கினேன். டார்க் காம்பவுண்ட் சாக்லேட், இந்த சாக்லேட்டே வாங்கி பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும், நல்லா வரும். சாக்லேட்டை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிடணும். கட் பண்ணிட்டு தான் நம்ம அவனில் வச்சு மில்ட் பண்ண போகிறோம். நல்லா குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணிடலாம். நம்ம வந்து அவன் இல்லாட்டி டபுள் பாய்லர் மெத்தட் படி பண்ணலாம். கீழே ஒரு கடாயில் தண்ணி வச்சு உள்ளுக்கு ஒரு பவுல் வச்சு நம்ம ஹீட் பண்ணோம்னா அதுதான் டபுள் பாயில் மெத்தடு. நான் இப்போ அவனில் ஹீட் பண்ண போகிறேன். சாக்லேட்டை கட் பண்ணி போட்டாச்சு, அதுலேயே பட்டரையும் கட் பண்ணி போட போகிறேன். ரெண்டும் சேர்ந்து நல்லா ஹீட் ஆகி மிங்கிளாகி வந்துடும். அவனில் ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நம்ம நல்லா மிங்கிள் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா கலந்து வந்துடும். அவனில் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, ஒரு 30 செகண்ட் தான் வைக்கணும். நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அப்படியே வீடு ஃபுல்லாக கமாமன் மணக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த ஹீட் ஆகி வந்ததுனால. சாக்லேட்டும் பட்டரும் சேர்ந்த ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அடுத்து முட்டையை ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் உடச்சி அதையும் நம்ம நல்லா, ரெண்டு முட்டையுமே மஞ்சக்கறியோடையே நம்ம சேர்த்துக்கிறோம். பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ண போகிறேன். பீட்டர் இல்லாதவங்க நல்லா அந்த விஸ்கு வச்சே நல்லா கலக்கி விட்டுறலாம். ஒரு மாதிரி க்ரீமியாக வந்துடும். நல்லா பீட் பண்ண பண்ண அந்த கலர் வந்து லைட் எல்லோ ஷேடாக வந்துடும். நல்லா வந்த பிறகு நம்ம ஜீனி பவுடரை அதில் கலக்க போகிறோம். இதோடு நம்ம ஜீனியை பவுடர் பண்ணி வச்சதை கலக்க போகிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக கலக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு பீட் பண்ணிக்கிட்டே வர்றோம். நம்ம பீட் பண்ண பண்ண நல்லா க்ரீமாக வந்துடும். அது வரைக்கும் நல்லா நம்ம பண்ணணும். அந்த க்ரீமாக வர வரைக்கும் பண்ணணும். இந்த டயத்தில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறோம். பாருங்க, பீட் பண்ண பண்ண நல்லா திக்காக வந்துடுச்சு. இதில் நம்ம அடுத்து சாக்லேட்டையும் பட்டரையும் மில்ட் பண்ணி வச்சோம்ல, அதையும் ஊற்றி கலக்க போகிறோம். கலக்க கலக்க நல்லா கலர்ஃபுல்லாக வந்துடும். அந்த கலர் நல்லா டார்க்காக கிடைக்கும். நம்ம காமிச்சோம்ல அந்த சாக்லேட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா டார்க்காக வரும்.
இப்போ மைதாவை நல்லா நம்ம சளிச்சு எடுத்துக்குவோம். சளிச்சிட்டு கலக்கினா தான் நல்லாயிருக்கும். மைதாவை போட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். நல்லா கலந்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்தோம்னா நல்லா வரும், ஒன்று போல் கலந்து வரும். நம்ம இந்த கேக்கு இது மாதிரி பண்ணுறதுக்கெலாம் இந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடு தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கிண்டினாதே நல்லாயிருக்கும், சாஃப்டாக நல்லா வரும். மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டணும். கட்டி விழுந்துடாத அளவுக்கு பார்த்து கிண்டணும். அந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்லேயே நம்ம கிண்டணும். நம்ம மைதா கலந்துக்கிட்டு வரும்போது கொஞ்சம் திக்காயிக்கிட்டே வரும். ரொம்ப திக்காயிடக்கூடாது. கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். அந்த கொஞ்சம் பால் சேர்க்கும்போது லேசாக லூஸ் கொடுக்கும். அந்த பக்குவத்தை கரெக்டாக பார்த்துக்கோங்க, அதுபடியே செய்யுங்க. ரொம்ப பால் ஊற்றிடாதீங்க, தண்ணி ஆயிரும். சும்மா கம்மியாக கொஞ்சமாக பால் ஊற்றணும். இந்த மாதிரி ஸ்கொயர் டின்னு தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ப்ரௌனி வெந்து வரும்போது அந்த கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஷேப் எல்லாம் கரெக்டாக வரும். அவன் இல்லாதவங்க நம்ம குக்கரில் உப்பு தூள் உப்பு போட்டு சூடேற்றி அதில் வச்சு பண்ணலாம். இந்த ஸ்கொயர் ஷேப் தகுந்த மாதிரி அந்த பட்டர் பேப்பரை கட் பண்ணி போட்டுக்கிறோம். போட்டு லேசாக பட்டர் தடவிடுவோம். தடவிட்டு நம்ம அந்த ப்ரௌனிக்கு கலக்கி வச்சதை இதில் ஊற்றப்போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் கரெக்டாக அந்த பக்குவம் வச்சுருக்கேன். இதே அளவு இருக்கணும் அந்த பக்குவம். ரொம்ப டைட் ஆகிடக்கூடாது, ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது. அப்போ தான் ப்ரௌனி கரெக்டாக வரும். எல்லாத்தையும் ஊற்றி முடிச்சுட்டு அந்த டின்னை வந்து நல்லா கீழே டேப் பண்ண, ரெண்டு தட்டு இப்படி தட்டிட்டோம்னா நல்லா ஒன்று போல் இருக்கும். இப்போ அவனை அடுத்து ஃப்ரீ ஹீட் பண்ணி நான் வைக்க போகிறேன். அவனை 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிடுவோம். நீங்கள் குக்கரில் வைக்கும்போது இதே மாதிரி தான் அந்த உப்பு வந்து சூடேறுற அளவுக்கு வச்சுட்டு நல்லா சூடேறின பிறகு வைக்கிறோம்ல, அதுதான் ஃப்ரீ ஹீட் வந்து குக்கரில் வைக்கிறதுக்கு. இப்போ அவனில் வந்து கீழே ஒரு ஸ்டாண்டு வச்சு தான் நான் அதில் வைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அது எல்லா பக்கமும் அடிப்பகுதி சைடு எல்லாம் ஒன்று போல் வேகும். அந்த ஸ்டாண்டு வைக்கலைன்னா நமக்கு அடியில் கரெக்டாக வேகாது. இது எல்லா பக்கமும் ஒன்று போல் வேகும். 180 டிகிரியில் 35 நிமிஷம் வைக்கணும். 35 மினிட்ஸ். இப்போ பாருங்கள் பாதி நேரம் ஆயிருக்கு, நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள் மேலே நல்லா புஸ்ஸுன்னு எலும்பி வந்திருக்கு. முடிஞ்சிருச்சு. மெதுவாக எடுத்து வெளியே வைக்கிறேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். மேலே ஆடை மாதிரி ஏடேடாக வந்திருக்கா. இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். பக்குவம் இந்த மாதிரி தான் வரணும். ப்ரௌனிக்கு வந்து இப்படி தான் இருக்கணும். சுகரு பட்டர் சாக்லேட் சேரும்போது நல்லா இந்த மாதிரி வந்துடும் ஆடையாக. மேலே நல்லா பாருங்கள் இந்த ஒரு மாதிரி இப்படி இருக்கு பாருங்கள். ஒரு திக்னஸ் மாதிரி கீரல் விழுந்தது மாதிரி இருக்கும். கொடு கூட தெரியுதா? இந்த மாதிரி வரும்போது நல்லாயிருக்கும். அந்த சுமலும் சூப்பராக இருக்கும். வெந்திருக்கான்னு ஒரு இதை வச்சு நான் பார்க்குறேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம கட் பண்ணிடுவோம். கொஞ்சம் லேசாக ஆற விட்டுட்டு பிளேட்டில் மாற்றணும். சூடோடு எடுக்க வேண்டாம். ஆற விட்ட பிறகு தான் நம்ம பிளேட்டுக்கு மாற்றுறோம். பட்டர் பேப்பரை மெதுவாக பார்த்து எடுத்து வைக்கணும். கிழிஞ்சிடாத அளவுக்கு அதில் வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம மெதுவாக எடுக்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக செய்யணும் இந்த இடத்துல. பாருங்கள் எப்படி வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கா? பாருங்கள் எல்லா பக்கம் காமிக்க பாருங்கள். எல்லாம் ஸ்பான்ச்சியாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் சேஃப் எப்படி இருக்கு பாருங்கள். எல்லா சைடு ஒன்று போல் வெந்திருக்கு பாருங்கள். இதுக்கு காரணம் நம்ம அந்த ஒரு ஸ்டாண்டு வச்சு வச்சோம்ல, அதுதான். இப்போ கட் பண்ணி எடுப்போம். ஒரு பவுலில் தண்ணி வச்சு கொடுவோம்.
கத்தியை வந்து அந்த தண்ணிக்குள்ளே லேசாக முக்கிட்டு நம்ம கட் பண்ணாதான் அது கரெக்டாக வரும், அந்த கட்டிங் நல்லா கரெக்டாக வரும். நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக வரும். தண்ணியில் முக்கிட்டு தான் நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கணும். கத்தியை நல்லா பிய்யாமல் வந்துடும், உங்களுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக வரும். அங்கே நான் இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நல்லா ஸ்கொயர் பீஸாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள் அந்த சிஸ்லர் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அடுப்பில் வச்சு நம்ம லேசாக சூடு பண்ணிக்கிடணும். இந்த பிளேட் இல்லாதவங்க நம்ம தோசை சட்டியவே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இது ஒரு அயன் பிளேட்டு தான். நம்ம தோசைக்கல்லையும் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து விட்டு வச்சிங்கன்னா நல்லா வந்துடும். பாருங்கள் சூடேறிடுச்சு. அதுக்குரிய அந்த வுட்டு ஸ்டாண்டு ஒன்று இருக்குல்ல, அதில் நான் எடுத்து வச்சுட்டு மேலே கொஞ்சம் நட்ஸு தூவி அந்த பீஸை எடுத்து வச்சு அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் வச்சு பண்ணுவேன். பாருங்கள் இந்த அயன் பிளேட் நல்லா சூடேறிச்சு. பாருங்கள் எவ்வளோ இது அந்த புகையெல்லாம் வருது பாருங்கள் அப்படி அந்த ஹீட்டுக்கு. இப்போ ப்ரௌனி பீஸை எடுத்து வச்சு நட்ஸ் போடுறேன். ஐஸ்கிரீம் எடுத்து வச்சாச்சு. சாக்லேட் சிரப்பை ஊற்ற போகிறேன். இது நமக்கு பிடிச்ச மாதிரி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா அந்த ஹீட்டுக்கு எப்படி வருது பாருங்கள், நல்லா அந்த புகை தெரியுதா, அந்த சூடோடு அந்த டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். சூடோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வருதுன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் எனக்கு போட்டு விடுங்க. தேங்க்யூ.